ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, மாடிஃபைடு RC390 வீடியோ போடுங்க, அப்புறம் ஆர்சி பைக் வீடியோ போடுங்க, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம மாடிஃபைடு RC390 மோட தான் நம்ம ஜிடிஎஸ் சேனல்ஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க, அப்புறம் மோடு வரலன்னா நீங்கள் என்ன கேட்கக்கூடாது. அதுக்காக வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஒரு பார்ட் இதில் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல், ஸோ ஃபுல்லாக கிளியராக வீடியோ பாருங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. நம்ம இந்த மூணு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. இந்த மூணு அப்ளிகேஷனுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மூணு அப்ளிகேஷன் இருந்தால் ஸோ நம்மளுக்கு பைக் மோடு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடிஎஸ் சேனல்ஸில் வரும். அண்ட் இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபைலோட லிங்க் கொடுத்துருப்பேன், ஸோ அதை டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிட்டு, ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஃபைல் இருக்கும், எக்ஸ்ட்ரா டியர் கொடுத்துருக்கோங்க. ஸோ ஏன்னா நான் இந்த மாதிரி பாஸ்வேர்டும் நான் இந்த வீடியோவில் வைக்கல. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டில் போங்க, டாட்டாவில் போங்க. ஸோ டாட்டாலேருந்து போய் அண்ட் நீங்கள் இங்கே காம்ப்யூட்டர் ஆக்ஷன் ஒரு ஃபைல் இருக்கும், அதை லாங் ப்ரெஸ் பண்ணி, ஸோ கட் இல்லை காப்பி, ஸோ நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணினேன், ஸோ இதுக்கு வெளியே பேஸ்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணேன், ஸோ இது உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சேன். எதுக்கு அப்படின்னா, உங்களது ஆண்ட்ராய்டு 11 கீழே இருந்துச்சுன்னா ஸோ GTIMG ஒர்க் ஆகும். இந்த ஆண்ட்ராய்டு 11, ஸோ ஆண்ட்ராய்டு 11 இருக்கிற ஃபோனெல்லாம் ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுங்கள். ஸோ டாட்டாலேருந்து GTA ஃபைலை கொண்டு வந்து ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன விஷயம், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, ஸோ GTIMG 3.2 ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன் ஐஎம்ஜி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு, அப்புறம் இங்கே காம்ப்யூட்டர் ஆக்ஷன் ஃபோல்டர் நீங்கள் கட் பண்ணி வச்ச, ஸோ அது கிளிக் பண்ணிட்டு, ஸோ TXTB GTA 3 போய் செலக்ட் கொடுத்துக்கோங்க. அப்புறம் மேலே உங்களுக்கு 3 டாட்ஸ் தெரியும், ஸோ அது மேலே கிளிக் பண்ணி, ஸோ ஆட் ஃபைல் வித் 3 ப்ரைஸ் செகண்ட் ஆப்ஷன், ஸோ அதை நீங்கள் கொடுத்துக்குன்னு. ஸோ திருப்பி இங்கே டாட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட் திருப்பி பின்னாடி வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபோல் அந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணோம். இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சோம், இங்கே DFF இருக்கும், ஸோ DFF செலக்ட் பண்ணிவிட்டு, ஓகே இது ப்ராசஸ் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோம், ஸோ ப்ராசஸ் ஆகிடுமா நான் டக்குன்னு அந்த DFF செலக்ட் பண்ணேன். DFF செலக்ட் பண்ணிட்டு, ஸோ திருப்பி 3 டாட்ஸில் கிளிக் பண்ணி ரீபில்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஸோ அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே ரீபில்ட் பார்த்தீங்கன்னா ஆகிட்டு இருக்கும், ஸோ அதுக்கான ஒர்க் போயிட்டுருக்கும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா TXT 2 ஓப்பன் பண்ணுங்கள். TXT 2 ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் இங்கே ஃபைல் மாதிரி இருக்கா கீழே பிங்க் கலர், அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி சேம் ப்ராசஸ் தான், ஆண்ட்ராய்டுக்குள்ளே போங்க, காம்ப்யூட்டர் ஸ்ட்ரக்சருக்குள்ளே போங்க, ஃபைல்ஸ்குள்ளே போங்க, TXTP TXT இல்லை GTA 3, ஸோ ரெண்டுத்தில் எதுவே நான் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து TXT செலக்ட் பண்ணிக்கிறேன், ஒரு நிமிஷம். ரெண்டு ஃபைல் எதுவே நான் செலக்ட் பண்ணி, நான் பார்த்தீங்கன்னா TXT செலக்ட் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் செலக்ட் ஆப்ஷனில் போயிட்டு அப்புறம் ப்ளஸ் ஐக்கான் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரோம் இமேஜஸ்னு வரும், நம்ம ஃப்ரோம் இமேஜஸ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அன்கம்ப்ரஸ் 32 BP அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய அந்த ஃபைலுக்குள்ளே போங்க. ஸோ டெக்ஸ்சர்ஸ் இருக்கும், டெக்ஸ்சர்ஸ் மேலே கிளிக் பண்ணிட்டு, ஸோ இங்கே செலக்ட் ஆல் மேலே ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ எல்லா ஃபைலும் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டிக் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிட்டு, ஸோ ஓவர் ரைட் கரெக்ட் கேபிட்டல் லெட்டர்ஸ் இன் நேம்ஸ் எனபிள் காமன் ஆஃப் பண்ணிக்கோங்க. ரெடியூஸ் டெக்ஸ்சர் சைஸ் வந்து 1024 வச்சுக்கோங்க. ஸோ இதை கரெக்டாக பாருங்கள், நிறைய பேர் இங்கே சொதப்புறீங்க, இங்கே சொதப்பாதீங்க. இங்கே ஓவர் ரைட், அப்புறம் இங்கே கரெக்ட் கேபிட்டல் லெட்டர்ஸ், செக் டெக்ஸ்சர் ரேஷர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரெடியூஸ் டெக்ஸ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 1024 ஓகே கொடுத்துக்கோங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகும், ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தாங்க இஸ் ஜிடிஎஸ் சேனல்ஸில் மோட் இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ இது போலதாங்க இஸ் மோட் இன்ஸ்டால் பண்ணோம். ஒரு சில மோட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இன்ஸ்டால் பண்ணுவாங்க, ஸோ அதில் கன்ஃபியூஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆகுறீங்க. ஏன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் ஸோ உங்களுக்கும் புரியும், ஸோ அதனால் வீடியோவுக்கு ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் முடிச்சாச்சு. ஸோ இப்போ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிட்டு உங்களுடைய கேம் ஓப்பன் பண்ணுங்கள், கேம் ஓப்பன் பண்ணி ஸோ என்ஜாய் பண்ணின்னு ப்ளே பண்ணுங்கள் கைஸ். இதுதான் கைஸ் நம்ம கிரியேட் பண்ண RC. அண்ட் எப்படி இருக்குன்னு ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்று உங்களுக்கு இது போல் பைக்ஸ் வேணும்னா ஸோ கமெண்ட்டில் பண்ணுங்கள், அடுத்து என்ன பைக் வேணும்னு அதுக்கான மோடும் நான் ரெடி பண்ணி போடுறேன். அண்ட் இந்த வீடியோவில் தான் ஸோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக், அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப், அப்படியே வீடியோக்கில் ஒரு கமெண்ட்டை லீவ் பண்ணிட்டு போங்க. ஓகே கைஸ், அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன், பை ஃப்ரெண்ட்ஸ்.